ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல ஆர்கனைசிங் ஆர் லக்கேஜ் பேக்ஸ் இந்த ட்ரிப்புக்காக தான் நம்ம பார்க்க போறோம். மம்மி வந்து எனக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. எங்க கப்பல் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணி வச்சு அதை பேக் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஒரு தாட்டி போயிட்டு வந்த அந்த ஒரு சில அனுபவங்கள், அதனால பட்ட துயரங்களை வந்து எப்படிலாம் நாங்கள் சரி கட்டணும் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிப்போம். குட்டி குட்டி டிப்ஸ்னு வச்சுக்கலாம், அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். என்னை வந்து அழகா மாத்திரா எனக்காக வாட்ச் வாங்கி கொடுத்தா, அதை நான் இவ்வளோ நாள் போடாமலே வச்சிருந்தேன், இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு டாஸ்க் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம் நானும் சரசும் இடமலைப்பட்டி புத்தூரில், அங்கே போய் கலெக்ட் பண்ணோம் அம்ருஸ் டிசைனர்ஸ்ட்ட. அதுக்கப்புறமேட்டு சரஸுக்கு காண்டாக்ட் லென்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறமேட்டு பேங்க்ல போய் ஏடிஎம் கார்டை வந்து இன்டர்நேஷனல் கார்டை கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டாஸ்க் டே 2 of getting ready. Yes, நாளானக்கு ஊருக்கு போறோம். ஏங்க வந்து பேக் வேற பண்ணனும். நான் நிறைய திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணோம். இதெல்லாம் தான் நம்ம வீடியோ. வா முதல்ல போய் அதெல்லாம் பண்ணி சொல்லலாம். Dress கலெக்ட் பண்றதுக்காக வந்து அம்ரூஸ் டிசைனருக்கு வந்திருக்கோம். சோ இது வந்து எடமலைப்பட்டி புதூர்ல ராமச்சந்திரா நகர்ல இருக்கு. வாங்க கப்பல் Dress எப்படி போட்டு எடுத்து பார்க்க போறோம். போ போ. சுத்த வச்சிட்டே இருங்க. சுத்தனா எனக்கு ஜூட் மெட்டீரியல் மாதிரி ஒரு ஷர்ட்டு, செக்குடில் நல்லா இருக்கு மெட்டீரியல். ஆக்சுவலாக டச் பண்ணுறப்ப ஃபீல் நல்லா இருக்கு. அண்ட் வந்து எனக்கு ஒரு லாங் ஷ்ரக் மாதிரி, அண்ட் இது வந்து ஷர்ட்டாகவும் போட்டுக்கலாம், நம்ம வந்து ஷ்ரக்காகவும் போட்டுக்கலாம். அதில் வந்து ஹேண்டில் வந்து எலாஸ்டிக் வச்ச மாதிரி. இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இந்த ஹேண்ட் ஸ்லீவ் வந்து எனக்கு ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து சிம்பிள் அண்ட் க்யூட். இது கீழே நான் ஒரு பாட்டம்க்கு ஒரு லெகின்ஸோ இல்லை ஜெகின்ஸோ போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நான் வந்து ஒரு டாப் அண்ட் பாட்டம் பேர் பண்ணிட்டு இதை ஒரு ஷ்ரக் மாதிரி போட்டாலும் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவங்க காட்டின மாடல் ஃபோட்டோ கூட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது. அதாக்கா நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதான் வந்து போட்டிருக்கேன். ஒரு மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ல கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும்னு நான் கேட்டிருந்தேன். எனக்கு ஃப்ராக் மாதிரியும் வந்து அப்படிக்கு வந்து ஷர்ட் அதே மெட்டீரியல் வந்து ஷர்ட் மாதிரியும் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஸோ இவங்கள்ட்ட வந்து கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ரெண்டல் ட்ரெஸ்ஸஸும் இருக்கு. திருச்சியில் இருக்கு இவங்களோட கடை. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கப்பிள் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்போவுமே கொடுத்து வச்சுருப்பேன். ஒரு ட்ரெஸ் என்ன ஒரு ஃபோன் பண்ணால் போதும் எனக்கு ரெடியாக வந்துடும். இன்னைக்கு நான் பர்ச்சேஸ் ஏன்னா சொல்ல பிக்கப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டோம். நீங்களும் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒருவேளை திருச்சி இல்லாமல் வேறு இடத்துல இருந்தாலும் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா போதும். மாடல் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா என்ன மாடல்னாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஓகேவா? இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எஸ் வாங்கிட்டோம். சரசுக்கு காலைல சாப்பாடு எல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால ஸ்நாக்ஸ் சாப்பிடவே மறந்துட்டேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கோம். அரசன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் என்ன ஆர்டர் பண்ணுறீங்க? நான் வந்து பிரெட் சில்லி. நீங்கள்? நான் பன்னீர் ரோல் அண்டு போலி. வந்து லென்ஸ், கலர் லென்ஸ் வாங்க போகிறேன். அதுக்கு வந்து கண்ணாடி ஆப்டிக்கல்ஸ்க்கு வந்திருக்கேன். ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். இவங்கள்ட்டே எங்கள் பவர் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்ததுனால கரெக்டாக அவங்களே வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ வாங்கிட்டு நம்ம கிளம்பி தான். போன வாட்டி வந்து நான் என்ன பண்ணி தெரியுமா? ஞாபகம் இருக்கா? காண்டாக்ட் லென்ஸை கீழே போட்டு கீழே இல்லை இல்லை கீழெல்லாம் இல்லை நான் கரெக்டாக வச்சுட்டேன். அந்த கேஸை எடுத்துகிட்டு போகாமல் திரும்ப என்ன பண்ணேன் எனக்கு தெரியும். நான் கரெக்டாக போட்டேன்னு வீட் ஹோம் இதுலேயே வச்சுக்கிட்டேன் ரூம்லேயே. அங்கே போய் அதை உறுத்துச்சு வர வழியே இல்லாமல் மன வலித்தோடு அதை கீழே தூக்கி ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல. ஒரு நாள் யூஸ் பண்ணேன், ஃபுல்லாக ஃபுல் டே வச்சுருந்தேன். அடுத்த நாள் வந்து நான் அந்த திமுரா அந்த கேஸ் ரூம்ல வச்சுட்டேன். அடக்கம் காக்கும். வெளில போயிட்டு வந்து பார்த்தா ரெண்டு சமத்து குட்டிகளும் அழகா உட்காந்துருக்கு. ரோமா என்ன பண்ணிட்டு இருக்க? ரோமா டென்ட் கட்டி வீடு கட்டி விளையாண்டுட்டு இருக்கு. பிரசித்தியா அதான் பிரசித்தியா படிச்சுட்டு இருக்க. அழகா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்குங்க ரெண்டும். என்ன பாக்குதுங்க? பார்பி ஷோ பாத்துட்டு இருக்கீங்க. சூப்பரா, நல்ல குழந்தைங்க. இன்னைக்கு எனக்கு வந்து கடைசி தான், லாஸ்டா நான் போட்ட டிரஸ் அது வந்து வந்துருச்சு. 2 கிலோமீட்டர் ஏகப்பட்ட கிலோமீட்டர் வந்துருச்சு. என்னப்பா, ஒரு டாப் தான்ப்பா இருந்தது, அதுல இதான் ரெண்டாம் டாப். இது சூப்பரா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. நான் அந்த சாட்டின் ட்ரெஸ் சொன்னேன்ல அதுதான் ரிட்டர்ன் போட்டு இதை மாத்திட்டேன். அது மம்மி நல்லா இருக்கு, நாங்க பிடிச்சா கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 300 or 200 குள்ளதான் இதுவும். ஏய் எப்படி இருக்கு ட்ரெஸ்? அம்மா அது எப்படி இருக்கு? எப்போ போட்டுக்கோ இத அப்படின்னு கேக்குறா. அப்படின்னா புறப்ப மம்மி வந்து கருப்பு உளுந்து சாதம் செஞ்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது, ரொம்ப ஹெல்தியும் கூட எது ஏதோ சட்னி அரைச்சிருக்காங்க. எனக்கு வந்து அப்பளம் அப்பளம் தான் எனக்கு பிடிக்கும், அதனால அப்பளம் வச்சிருக்காங்க. பசி புடுங்குதுக்கு ஆளுமே எனக்கு சாப்பாடே கொடுக்கலங்க. பசிக்கிறப்ப வந்தா சொர்க்கமாட்டா இருக்கும். அந்த சாப்பாடு சுட சுட சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். A few moments later. 95% ஒர்க் முடிச்சிட்டோம். எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டோம். இன்னும் 1-2 ஐட்டம் இதுலேயே மிச்சம் இருக்காமா? அது நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு இருக்கா சரசு. இருந்தாலும் வந்து இன்னைக்கு பேக்கிங் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதனால எங்கள் அம்மா வந்து நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா பேக் பண்ணலான்றதுனால டின்னர் வந்து அவுட் சோர்சிங் பண்ணியாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசித்தியாக்கு வந்து கிரன்ச்சி இட்லி, கிரன்ச்சி ஃப்ரைஸ் இட்லி. பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, குட்டி வீட்டுக்குள்ள. என்ன பண்ற? படுத்து தூங்கு. குட்டி வீட்டுக்குள்ள குட்டி ரூமா படுத்து தூங்குது. குட் நைட். ஒருத்தர் பேக் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணலாம் பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தூங்குற. என்னடே அம்மா அம்மா கத்திட்டு இருக்க? குட்டி ரோமோ கியூட்டி வெளுத்து போடுவேன். ஈ அழகா இருக்கு, யார் வரைஞ்சா? நானே. சூப்பரா இருக்கு. இது பாருங்க, இதுக்கு பேரு கொலக்கொல தலைவணி. எங்க வீட்டுல நாங்க 3 பேர் இதுக்காக அடிச்சுப்போம். நான் எனக்குதான் ரொம்ப பிடிக்கும்னு வச்சிருந்தேன். என்ன பார்த்து இவ இதுக்கு பிடிக்கும்னு அம்மு பண்ண
இவளை பார்த்து இவ பிடிக்கும்ன்ற. இப்ப இந்த மூணு தலகாணிய எவ ஃபர்ஸ்ட் தூங்குறோமோ இன்னொரு தியாட்டையை போட்டுக்குவோம். ஏறோமோ ரோமா நீ ஃபர்ஸ்ட் தூங்கிடுற, அப்பதான் உன்னோட ஆட்டைய போடுவோம். எங்க அம்மாக்கு இந்த கொலக்கொலா வந்து மூஞ்சில இருந்து எடுத்தாலே வந்து தூக்கம் கலந்துடும். என்ன பண்ணுவா, என்ன எழுப்பி விடணும்னா நான் இப்படி வச்சு படுத்திருப்பேன். இங்க வாங்க இப்படி வச்சு படுத்திருப்பேன், டபக்குன்னு இப்படி எடுத்து விட்டுருவேன். அப்படி மண்டையில இருக்கிற தலகாணி எடுத்து விட்டுருவேன். The next day. Good morning. இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8:30 எந்திரிச்சிட்டேன். காலையில இருந்து வீடியோ வந்து எடுக்கணும் எடுக்கணும்னு வச்சுட்டுருக்கோம். என்னன்னா பேக்கிங், ஓகேவா? அதுக்கான டே இன்னைக்கு. நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்கு. பட் நான் போன டைம்ல வந்து 3-4 பேக் பண்ணி வச்சிட்டோம் பண்ணிட்டோம். ஆனா வந்து இந்த தட்டி என்ன சொல்றது, ரொம்ப டைம் கம்மியா தெரியுது. 11:30 ஆயிடுச்சு, இன்னும் நாங்க வந்து டிஃபனே சாப்பிடல. மம்மி வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் சீக்கிரம் வந்துச்சு பேக்கிங்ல உட்காரணும். மம்மி அழகா ரெடியா ஆயிட்டாங்க. சோ மம்மி வந்து இன்னைக்கு இட்லி ஊத்தி தேங்காய் சட்னி இட்லியா அது போச்சிட்டு இருக்கு. தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இந்த சார் பேக் பண்றதுதான். இங்கிட்டு ஒரு எலி அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்கு. இதுவும் என் கூட சேர்ந்து நீ வெள்ளனே குளிச்சிட்டு சண்டே அதுமா நம்ம குளிச்சிட்டோம். ஐயோ அதிசயம், அதிசயமே அசந்து போகும். இது என்ன அதிசயம்? சோ இப்ப வந்து மூணு லேடிஸ் நாங்க சேர்ந்து இந்த பேக்கேஜ் வந்து பண்ண போறோம். மம்மி வந்து கப்பல் டிரஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சவுப்பு, எனக்கு சவுப்பு பெட்டி, எனக்கு தான் சவுப்பு. ஐ லவ் ரெட் அண்ட் ஐ ஹேவ் மோர் டிரஸஸ் டு கவர். யூ கீப் இட் ஆன் தி ப்ளூ கலர் ஒன். அதான் அதிகமா வைக்க முடியாது, கம்மி வைக்கணும். இவங்களே எல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு ஆனா மனசு கேட்காது. நான் எடுத்து வச்சாதான் சரி மாதிரி டப்பு கீழே உட்காந்துட்டேன். ஆமா நான் எல்லாம் தெரியும், இன்னும் குழந்தைங்க கிடையாது. ஆனா எனக்கு வந்து குழந்தைங்க மாதிரி இது தெரியாது, அது தெரியும். நான் ஆல்ரெடி உட்காந்துட்டேன். தெரியாதுன்ட்டு இல்ல, எனக்கு வந்து சென்டிமெண்டா மம்மி தான். இது வரைக்கும் 9 ஆயிட்டு கல்யாணம் ஆகி நாங்க எங்க வெளில போனாலும் மம்மி தான் எடுத்துருப்பாங்க. அதனால அது மம்மி கையிலேயே சென்டிமெண்டா கொடுத்தாச்சு. கோவா போறப்பெல்லாம் 10 நாள் எப்படின்னா ஒரு டிரெஸ் ஒரு கடி அப்பளம் ஒரு படி சொல்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு டிரெஸ் அந்த பக்கம் ஒரு டிரெஸ் பெருசா இருக்கு. இதுக்குதான் அன்றே சொன்னார் கணவர். நான் இந்த தாட்டி வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்குவோம். இது வச்சா என்னமோ ஸ்பேஸ் சேவிங்கா இருக்குமா? நல்லா அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் ஆர்கனைசர் வாங்கிட்டே இருப்பாங்க. போன வாட்டி பச்சை வாங்கினாங்க, ஜுடியோல வந்து ஒரு மேக்கப் பேக் வாங்கினாங்க, வந்து இது டிக்டோ பெஸ்ட் வாங்கிருக்காங்க. இங்க பாரு, அது மேக்கப் ஆர்கனைசர், இது ட்ரெஸ் லக்கேஜ் ஆர்கனைசர். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப பாப்பல்ல லைவ் டெமோ. சோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இதுல ஒரு 4-5 பேக்ஸ் இருக்கு. மம்மி பாருங்க இவள்கிட்ட வந்து எப்படி மாட்டிக்கிட்டே போச்சு. ஏன்னா அவனுக்கு சட்டைங்க எல்லாரும் சொல்றேன் போச்சு. சிங்கப்பூர் கோவாலாம் போகும்போது கப்பல் டிரெஸ் எடுத்துட்டு போகலாம். கோவாக்குனா ஒரே ஒரு கப்பல் டிரெஸ் தான். சிங்கப்பூர்க்குலாம் கப்பல் டிரெஸ்ஸே கொண்டு போகல. கப்பல் டிரெஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. கப்பல் ட்ரிப் போறோம். இருக்கும் இன்னர் வேர்ஸ் எல்லாம் இந்த பவுச்சில வச்சிட்டு இருக்காங்க. சரஸ் ஒரு புத்திசாலித்தனமான வேலை பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, மிஸ் ஆகாது. அப்படியே எடுத்து வெளில வச்சிடலாம், ஈஸியா வச்சிடலாம். நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்குறப்பையும் நம்ம திருப்பி எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். துணி எடுக்க எடுக்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாராது
எப்ப எந்திரிச்ச? இப்ப தான் எந்திரிச்சியா? நைட் என்னாச்சு? நைட் என்னாச்சு சொல்லுவா அவளே. நைட் என்னாச்சு? அப்புறம் இடிச்சிட்டா பாவம், இங்க வலிக்குதா? இடிச்சுக்கிச்சு. நல்ல வேலை வந்து ஸ்கூல்ல தாப்பால்ல வந்து இடிச்சிட்டேங்க பாருங்க. நல்ல வேலை கண்ணல போட்டுக்க வேண்டிய தப்பிச்சிச்சு. அதுதான் சிஸ்டர்ஸ் என்ன கோல்ஸ். அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறனால எங்களுக்கு கோல்ஸ் வந்து ஒரு ரெண்டாவது டைம் நம்ம போறோம்ல, அப்ப எங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா வந்துருச்சு எப்படி இருக்கோ, பிராக்டிக்கலா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். போன வாட்டி வந்து நடுவுல துணியெல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி ஆச்சு, ஏன்னா வெயிட் கணக்கு தான். ஸோ கேபின் லக்கேஜ் தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுது. செக்இன்க்கு அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது, டூரிஸ்ட் தானே நம்ம அப்படிங்கறதுனால. ஸோ ரொம்ப ரொம்ப லிமிட்டடா, அழகழகா லிமிட்டடா. ஏன் இது லிமிட்டட் தான்? இப்ப நான் நினைச்சா ஒரு மூணு செருப்பு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் போடுறேன்னா இருக்கு, ஆனா நான் போட முடியாது, எடுத்து போக முடியாது. ஏன்னா எனக்கு 7 கிலோ தான் அலௌடு. ரிட்டர்ன் வரப்ப எப்படி அந்த 7 கிலோக்குள்ள நான் கிப்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன்? அவளை அந்த ஃபீல் பண்ண விடாத. தாய்லாந்து எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க, ட்ரெஸ் சப்பல் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துடுறேன். ஏன் அந்த ஃபீலிங் வரைய என் ஃபீலிங்கெல்லாம் விடாது. ஒரு சப்பல் எடுத்துக்கிட்டா அங்கே வாங்கிட்டு பேக் பண்ணி கொண்டு வந்துடுது. போனதெல்லாம் தெரியும் கிஃப்ட் பேக் பண்ணி கிஃப்ட் வாங்க முட்டுறாரு. எனக்கு எடுத்துட்டு வா. எனக்கும் ஸ்விம்மிங் ட்ரெஸ் வேணும். சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் உனக்கு என்ன வேணும் தாய்லாந்துல இருந்து? ஸோ இப்ப நான் ஒரு சூப்பர் விஷயத்தை காட்ட போறேன் உங்களுக்கு. சாரா விஜய், இது வந்து ஒரு பாஸ்போர்ட் கவர். நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வாங்கினேன். ஸோ இதுல வந்து பாஸ்போர்ட் கவர் வச்சுக்கலாம், கார்ட்ஸ் ஏதாவது 1-2 கேஷ் கூட இது வந்து கேரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சூப்பரா இருக்கு. அப்புனுக்கு ஆர்டர் பண்ணது இன்னும் வரல. ஸோ அப்புனுக்கு வந்து தாமஸ் குக்ல கொடுத்த இந்த ஃப்ரீ பீஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட்ஸ், நம்ம பாத்து, இந்த அமௌண்ட், கார்டு இதெல்லாம் பத்திரமா எப்பயுமே கையிலே வச்சுக்கணுன்றதுக்காக இந்த பேகை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சிங்கப்பூர்ல போக போக பிஞ்சு போச்சு, அதனால புதுசா ஜிப்பு தைச்சாச்சு. இதுதான் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். இதுக்குள்ள வந்து லென்ஸ், கண்ணாடி, போன தாட்டி பண்ண எங்க போனாலும் கேரி பண்ணிக்கலாம். போன், ட்ரைபாட் எல்லாமே அதை நாங்கள் வச்சுக்குவோம், ஈஸியா இருக்கும். பின்னாடி கேஷ் வைக்க கூட இடம் இருக்கு. முன்னாடியே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பத்திரமா நம்ம பக்கத்துல இருக்கலாம். இங்க பாருங்க, போன தாட்டி இந்த போர்டிங் பாஸ் எவ்வளவு ஞாபகத்தமா நான் உள்ளே வச்சிருக்கிறேன் பாருங்க. ஸோ திஸ் இஸ் மை பாஸ்போர்ட். இப்ப வந்து இதை உள்ள வைக்க போறோம். எடுத்துக்க போறேன், விளையாட பத்திரமா வச்சிருக்கணும், தூக்கி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இடம் நிக்க போ நின்று போறப்ப இத கழட்டி காட்ட தான் சொல்லுவாங்க. இந்த நம்ம ஒரு அழகு போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரிமூவ் யுவர் பாஸ்போர்ட் கவர்ஸ் வாங்க. எடுத்தோட பாஸ்போர்ட்டை உள்ள போட்டாச்சு. இங்க பாருங்க, இது சிங்கப்பூர்ல குத்தின ஸ்டாம்ப். அடுத்து வந்து நம்ம தாய்லாண்ட்ல ஸ்டாம்ப் வாங்குவோம். அவ்வளோ க்யூட்டா இருக்குல்ல. வீசாக்கு தானே அந்த ஸ்டாம்ப் வைப்பாங்க? பாஸ்போர்ட்ல வீசா போட்டுருக்காங்க, சும்மா போட்டுருக்காங்க. இப்போ அப்பனும் இது வைக்கலாமா? இதில் கூட எனக்கு பாருங்க, கொரியர் கூட நம்மளை சதி பண்ணுது. அவளுக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு வரமாட்டேமா. எனக்கு சீக்கிரம் வந்துருச்சு. ஆ, நீ அந்த வீட்டில் தங்கிக்க, இங்கே எட்டி பாரு. ரோமா அந்த வீட்டுக்கு குடி போயிடுச்சு, அங்கே பழத்தை சாப்பிட்டு இருக்கு. பழம் சாப்பிடு. ரெண்டு பாஸ்போர்ட்ஸும் கவர்க்குள்ளே வச்சுட்டோம். இது போடுறதுக்குள்ள அப்படி கொஞ்சம் திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அப்படி மடக்கி உள்ள போட்டு போடுறோமா, இதுக்கு ஏதாவது ஒரு சேதாரணம் அவ்வளோதான். அதுக்காக அப்படி அப்படி ஃபீல் பண்ணாரு. எல்லா பக்கமும் இதை எடுக்க தான் சொல்லுவாங்க. நான் பார்த்துக்கேன். ஸோ வந்து இப்போதைக்கு வச்சிருக்கோம், அப்புறம் எடுத்துடலாம். இப்போ நம்ம பாஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே வைக்கிறோம். எப்போ ஹேண்டியாக இருந்தால் ஒரு ஒரு 5-6 இடத்துல ஒரு தட்டி நம்ம ஃப்ளைட் ஏறி இறங்கிறதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருப்பாங்க. சிங்கப்பூர் டைமில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ எடுத்து எடுத்து நம்ம காட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆக்சசபிளாக டவக்குனு இதெல்லாம் வந்து கையோடு இப்படி வச்சுருக்கணும். கேட்டேன், பாஸ்போர்ட் இருந்தாங்க, இந்தாங்க போர்டிங் பாஸ் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கணும். அதனால் வந்து இப்படி வச்சுக்கிறேன். அந்த போர்டிங் பாஸையும் பாஸ்போர்ட்டையும் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போகிறப்ப கையெல்லாம் நடந்துச்சு. கரெக்டாக காட்டணும், மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு வேறு உட்கார வச்சுருவாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது.
அண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பாத் வந்து இதுல ரெடியா இருக்கு. பில்லு முக்கியம், பில்லோட வச்சிருக்கு. பில்லு உள்ள இருக்கு, உள்ள இருக்கு, உள்ள இருக்கு, உள்ள இருக்கா? அப்படியே உள்ள வந்து இதுல போட்டுறேன். பில் இருக்கான்னு பாத்துக்கோ. ஆ இருக்கு. ஓகே, பாத் வந்து உள்ள இருக்கு. இது வந்து அப்படியே இந்த உள்ளார கவருக்குள்ள போட்டுறேன். இந்த தாட்டி வந்து கொஞ்சம் அழகிய ஒரு மாதிரி கெத்தா இருக்கும்ட்டு கரெக்டாக வருது. திஸ் இஸ் கண்மூடி, நல்லா இருக்குல்ல? அதே இதில் வச்சிரு. ஆமாம், இந்த பேக்கில் வைக்கப்போ. காண்டாக்ட் லென்ஸே அதில் வச்சிரு. ஆமாம். ஓகே, என்னோட வேலெட்டும் நாளைக்கு அதில் வச்சிடலாம். இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ வேலெட்டே அதில் வச்சிடலாம். இப்போ வந்து என்னோட லென்ஸு, அதுக்கான லிக்விடிங் இருக்குது. புது லென்ஸு, ப்ரௌன் கலர் வாங்கியிருக்கேன். ரொம்ப கலர் கலராக போட்டால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு நியூட்ரலான ஒரு ப்ரௌன் கலர், கலர் இல்லாமல் போடுறதோட கலராக போட்டால் நல்லா இருக்குமேன்னு வாங்கினேன். ஒருவேளை வந்து டிரான்ஸ்பரண்ட் லென்ஸ் வாங்கியிருந்தோன்னா 12 to 5 மணி நேரம் கூட போட்டுக்கலாமா, பட் இது 8 மணி நேரம் தான் போட முடியும். பட் இட்ஸ் ஓகே, மிச்ச நேரத்தில் வந்து கண்ணாடியை போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ராவல் லென்ஸ் கேஸு. ஒருவேளை நம்ம போகிற இடத்துல மிரரோ ஏதோ கிடைக்கல, எங்கேயோ வந்து நம்ம வண்டியில் போகிறப்ப கழட்டி வைக்கணும், தூங்கணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. இதை வந்து நம்ம லிக்விடை வச்சு வாஷ் பண்ணிட்டு குட்டியாக அதில் வந்து லிக்விட் ஊற்றிக்கலாம். அண்ட் அதுலேயே இல்லை, அந்த லென்ஸை எடுக்கிறதுக்கெலாம் டூல் இருக்குது, பட் கையிலே எனக்கு பழகிடுச்சு. இது வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். இதை போட்டால் தான் அழகாக இருக்கும். நான் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வெளியில் போகிறதுக்கா? நான் எங்கே வெளியில் போகிறேன்? கரெக்டாக சொல்லு. ஒரு வழியா எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிட்டியா? 80% தான் முடிச்சிருக்கேன். இன்னும் என் மேக்கப் திங்ஸ், என்னோட ஆக்சசரிஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து தனியா ஒரு பேக் பேக் வாங்கி. என்னண்ணா என்னண்ணா இப்படி பண்றேண்ணா அப்படின்ற மாதிரி பேக் பண்ணிட்டே இருப்பா. ஸோ நாளைக்கு நாங்கள் பல்லவன்ல வைகையில் வந்து சென்னை போகிறோம். சென்னையிலேருந்து 11:45 ஃப்ளைட் ஏறி நம்ம தாய்லாந்து போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்க, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் மீ விஜய். இது உங்க ரோமா செல்ல குட்டி விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல், பார்ட்னர்ஸ்.